இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தெய்வானை என்ற 21 வயதுடைய பெண் யானையை நல்ல முறையில் பராமரித்து வராங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு என்னதான் பல சிறப்பம்சங்கள் இருந்தாலும் கூட ஆண்டிற்கு ஒரு முறை பொதுமக்களால் கவரப்படக்கூடிய ஒரே ஒரு சிறப்பம்சம் அங்கே இருக்கிற வெள்ளையானதாங்க. என்னது வெள்ளையானையா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, 63 நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருக்கயிலாய மலையில் சிவபெருமான் ஐராவதம் என்னும் வெள்ளையானையின் மீது அமர்ந்து வந்து காட்சியளித்ததாக நம் இந்து கலாச்சார ஐதீகத்தில் சொல்கிறாங்க. அதனால தான் அக்கோயிலில் வளர்க்கப்படும் தெய்வான யானைக்கு ஆண்டிற்கு ஒரு முறை திருநீராலும் அரிசி மாவாலும் பூசப்படும் அலங்காரம்தான் ஐராவதம் என்னும் வெள்ளையானை அலங்காரம். இப்படி காலம் காலமாக ஆண்டிற்கு ஒரு முறை ஆடி மாத சுவாதி நட்சத்திர தினத்தன்று மட்டுமே தெய்வானை யானைக்கு உடல் முழுவதும் திருநீரும் அரிசிமாவும் கலந்து பூசப்பட்டு இந்திரனின் வாகனமான ஐராவதம் யானையாக, அதாவது வெள்ளை யானையாக, பக்த கோடி பொதுமக்களுக்கு காட்சி தந்து நகர் ஊர்வலம் சென்று பொதுமக்களை கவர்ந்து ஈர்க்குங்க. ஆனா இந்த வெள்ளை யானையாக ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே அலங்கரிக்கப்படும் இந்து வழிபாட்டு கலாச்சார சம்பிரதாயத்தினை இழிவுபடுத்தும் விதமாக சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் உலாவரும் நபர்கள் நமது இந்து கலாச்சார வழிபாட்டு முறையை இழிவுபடுத்தும் விதமாக சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பதிவிட்டும் பேசியும் வராங்க. இப்படி ஆண்டிற்கு ஒரு முறை வெள்ளை யானையாக மாற்றப்படுவதில் குறை சொல்லும் உங்களுக்கு என்னதான் பிரச்சனையோ, அப்படி யானைக்கு பூசப்படும் திருநீரிலும் அரிசி மாவிலும் அப்படி என்ன குத்தத்தை கண்டுபிடிச்சிங்க சமூக வலைதள ஆர்வலர்களே? யானைகளுக்கு பேர் போன தாய்லாந்து நாட்டுல அங்கு நடைபெறும் விழாக்களில் யானைகளை வெள்ளை நிறமாக மாற்றுவதற்காக தண்ணீரிலான வெள்ளை பூச்சி செய்து யானைகளை வெள்ளையாக மாற்றி வீதி உலா வரவழைத்து மக்களோட கவனத்தை ஈர்ப்பாங்க. ஆனா நம்ம திருச்செந்தூர் தெய்வான யானைக்கு கோயில்களில் வழங்கக்கூடிய திருநீராலும் அரிசி மாவாலும் தானே யானையின் மீது பூசப்படுகிறது? இதுல என்னங்க ரசாயனம் இருக்கு? பொதுவாகவே யானைகளுக்கு தன் உடல் மீது வியர்வை சுரப்பிகள் கிடையாதுங்க. யானையோட சருமமும் தடிமனானது. அப்படி இருக்கிறப்ப இந்த திருநீராலும் அரிசி மாவாலும் எப்படி யானையின் சருமத்திற்கு என்ன கேடு விளைவிக்கும்னு சொல்றீங்க சமூக வலைதள ஆர்வலர்களே? பொதுவாகவே காட்டு யானைக்கு சாம்பலையும் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கு. சமீபத்துல கூட ஒரு காட்டு யானை கூட தான் சாம்பலை சாப்பிட்டுச்சு. அதைத்தான் எல்லாரும் வியப்போடையும் ஆச்சரியத்தோடையும் பார்த்தோமே. ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? ஒரு காட்டியானை சாம்பலை சாப்பிட்டா சரி, அதுவே ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே யானைக்கு திருநீர் பூசி விட்டா அது உங்களுக்கு தப்பா தோணுதோ? நல்லா இருக்குங்க உங்க நியாயம். யானையின் மீது திருநீரும் அரிசிமாவும் சேர்த்து பூசினா எறும்பு வந்து யானையை கடிக்கும்னு சொல்லும் உங்களுக்கு, திருநீர் வாசத்துக்கு எறும்பு வராதுன்னு தெரியாதா உங்களுக்கு? பொதுவாகவே யானைகள் தங்களோட உடம்புல இருக்கிற வெப்பத்தை குறைப்பதற்கும் உன்னி பூச்சிகளை வராமல் இருப்பதற்காக தான் சாம்பலையும் சேற்று நீரையும் பூசிக்கிட்டு காட்சியளிக்கும். அது மட்டும் உங்களுக்கு தப்பா தோணலையா? இப்படிதான் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறக்கூடிய திருவிழா நிகழ்ச்சியில திருச்சி ஸ்ரீரங்கம் திருக்கோயில இருக்கிற ஆண்டாள் யானை ஒரு 10 நொடிகள் நொண்டி அடித்து பக்த கோடி பொதுமக்களை வெகுவாக கவரும். அந்த ஆண்டாள் யானை வருஷம் முழுக்க நொண்டி அடிக்கலையே, வருஷத்துக்கு ஒரு நாள், அதுவும் 10 நொடிகள் தான் நொண்டி அடிக்கும். அந்த யானைக்கு எதிராக இப்படி இழிவா பேசிதான் அந்த யானை நொண்டி அடிக்கிற நிகழ்ச்சியையும் நிறுத்திட்டீங்க. ஏன் தொடர்ந்து இந்து வழிபாட்டு கலாச்சாரத்தின் மீது ஏன் தொடர் தாக்குதலை ஏற்படுத்துறீங்க? இந்து கலாச்சாரத்தினை அழிக்கும் நோக்கில் கோயில்களில் வளர்க்கப்படும் யானைகளின் மீது இப்படியே வீண் வதந்திகளை பரப்புவதை நிறுத்திட்டு அழிந்து வரக்கூடிய காட்டு யானைகளை பாதுகாக்கவும் காட்டு யானைகளுக்கு எதிராக நடைபெறும் கொடுமைகளுக்கும் கொஞ்சம் குரல் கொடுங்கள் சமூக வலைதள ஆர்வலர்களே. நன்றி, வணக்கம்.